ஏறக்குறைய 10,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பசுமை சாலை. அதில் வந்து பல கோடி ரூபாய் ஏற்கனவே லஞ்சம் வாங்கி ஊழல் வாங்கி பேரம் பேசி, ஆக அந்த கமிஷனை வாங்குறதுக்காகவே மக்களை பற்றி கவலைப்படாமல் விவசாயத்தை நிலத்தை பற்றி கவலைப்படாமல் திட்டங்களை கொண்டு வருவதில் தான் இன்றைக்கு இந்த அரசு முனைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாடு நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறது. சாலை போடக்கூடாதுன்னு எந்த காலத்திலும் திமுக சொல்லவே இல்லை. 8 வழி சாலையில் அந்த அளவுக்கு இன்றைக்கு சாலை விரிவாக்கம் இருக்கிறதா என்று சொன்னால் நான் சொல்கிறேன், அந்த அளவுக்கு இன்றைக்கு சாலை விரிவாக்கம் இல்லை. போக்குவரத்து கார்கள் கூடியிருக்கிறது, சாலை விரிவாக்கம் இல்லை. சாலை விரிவாக்கலாம் என்று முடித்துக் கொண்டு போகிறோம் என்று சொன்னால் நிலமில்லாதவங்க கூட ஒரு பச்சை தொட்டு போட்டுக்கொண்டு ஏன் நிலத்தை எடுக்காதேன்றான். சேலம் வெட்டவழி சாலையை பொறுத்த அளவுக்கு அது ஒரு கொள்கை முடிவு எடுக்க வேண்டியது முதலமைச்சருடைய என்ன பணி எடுக்கிறாரோ அது அந்த துறை செய்யும். ஆனால் அதே நேரத்தில் அடிப்படையில் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு நடைபெற்று சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு நீதி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இதுவரைக்கும் ஒன்றிய அலுவ அரசு எங்களுக்கு இதுவரைக்கும் எந்தவித கடித போக்குவரத்தோ எதுவும் எங்கள் அரசு அந்த ஏற்பாடு எந்த கடித போக்கு இல்லை. அதுக்கு பின்னால் கடித போக்கு இருக்குமே ஆனால் அதை முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்து முதலமைச்சருடைய ஆணையேற்று பணி நடைபெறும்.